இது யாருக்கான ஒரு படம்னா இப்போ லவ் பண்ணி வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு படம் தான். இப்போ ஒரு எக்ஸ் லவர் வந்துட்டு நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மீட் பண்றீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும், அது எந்த ஒரு மீட்டர்ல கட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே அழகா காமிச்சிருக்கு. இப்போ இதை பத்தி வந்துட்டு படத்திலேயும் பேசியிருப்பாங்க, நீங்க வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களோட எக்ஸ் லவரை பத்தி சொல்லலாம், இதே ஒரு விஷயத்த நான் சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது படத்திலுமே அதுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பதிலுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் ரியாலிட்டியும் கூட. கண்டிப்பா நீ உங்க வைஃபோட பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் படம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு ஹஸ்பண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி வருது, வாண்டடாக அவங்க போகாம அவங்களுக்காக வர விஷயத்த அவங்க அதை விட்டு வெளியே வரணும்னு எவ்வளோ போராடுறாங்கன்றதை காமிச்சிருக்காங்க. சில பேர் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு சந்தேகப்படுவாங்கல்ல, ஸோ அதனால இதை பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஐஸ்வர்யா ராஜேஷ் கண்டிப்பாக சொல்லணும். என்னன்னா லைக் அவங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் மேலே யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டு ஒரு ஒரு சோலா தனியாக இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ஒரு அவங்களுக்காக ஒரு சோலை வந்துட்டு தேடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அழகாக அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க நிறைய இடத்துல, ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதெல்லாம் சொன்னோம்னா குடும்பத்தில் பிரச்சனையாயிடும். ஆக்சுவலாக கல்யாணம் ஆகிட்ட பிறகு எக்ஸ் லவரை வந்து மீட் பண்ணால் என்ன நடக்கும், என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் நடக்கும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க படம். ரெண்டு பேருமே பார்க்கலாம், ஏன்னா இது ஃபேமிலி படம் தான். ஓகேவா, ஏ சர்டிஃபிகேட்டோ இல்லை இல்லை பாய்ஸ் மட்டும் தான் பார்க்கணும், கேர்ள்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னால ரெண்டு பேருமே பார்க்கலாம், படம் நல்லாயிருக்கு. அப்படிலாம் இல்லை, எக்ஸ் லவரை மீட் பண்ண வைக்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போகிறது அந்த மாதிரி சீன்லாம் கிடையாது. அப்போ அவங்க லவ்வருக்கு அவர் லவ் பண்ண பொண்ணுக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது, அவர் வந்து அதுலேருந்து காப்பாற்றுறாரா என்ன ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றது தான் கதை. எல்லாருமே நினைப்பாங்க தள்ளிட்டு போயிடுவாங்க, ஓகே சைடில் வச்சுப்பாங்க அப்படிலாம், அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. அவர் என்னன்னாலும் என்னோடய ஒய்ஃபு என்னோடய குழந்தைன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஜெய் சார். ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் வந்தாலும் வந்து உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணால் எப்போ வேணாலும் கால் பண்ணு, நான் ஒரு ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் சொல்வார் தவிர. ஆனால் அதெல்லாம் சொன்னோம்னா குடும்பத்தில் பிரச்சனையாயிடும். நம்ம பார்த்துட்டு வந்தவுடனே ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஒரு ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி லைட் ஆர்ட் மூவிஸ் பார்த்து. நம்ம ஒரு எக்ஸ் லவரை பார்க்க போகிறப்ப என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப டைரக்டர் அழகாக சொல்லியிருக்கார் ரோஹன் இந்த படத்தில், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து காதல் வந்து தப்பாக போயிடும், நம்ம வந்து இது ஒரு மதில்மேல் பூனையில் இருக்கிற மாதிரி தான் எக்ஸ் லவரை பார்க்க போகிறது கல்யாணத்துக்கு அப்புறம், அந்த கொஞ்சம் நம்ம ஜெருக்குனா கூட தப்பாக போய் ஒரு காமம் கலந்துரும். அதில் காமம் இல்லாமல் ஒரு பியூர் காதலாக சொல்லியிருக்காரு. நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னாள் காதலை பார்க்கலாம்னா தடுமாறக்கூடாது, நமக்கான ஒரு எது ஒரு பேரியோடு அந்த பேரியோட நின்றுக்கணுங்கிறத சொல்லியிருக்காரு. அதான் இந்த படத்துக்கு வந்து நமக்கு முன்னாள் ஏதாவது எக்ஸ் லவர்ஸ் இருந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட கன்வே பண்ண முடியல இத்தனை வருஷமா அப்படிங்கிறப்ப, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கன்வே பண்ணால் அவங்க கண்டிப்பாக நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அதான் இதில் வந்து நம்பர் ஒன் ஆக்டிங்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். ஏன்னா ஒரு இருதலை கொள்ளி எறும்பா சொல்லு மனசு தவிக்குதுமாங்க, அந்த மாதிரி அவங்க வந்து அழகாக, அதாவது ரொம்ப நாள் கழித்து வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க புருஷன்ட்டு விடுதலை வாங்கிட்டு எக்ஸில் வர பார்த்து அவங்க கூட சேர்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்காங்க. அதுக்கான சில டார்ச்சரும் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த டார்ச்சர்லாம் இல்லாமல் அவரும் அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்காமல் கொஞ்சம் அனுசரணையாக இருந்து அதே நேரத்தில் என் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகி 6 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு மேலே நம்ம பழகினா தப்பாக போயிடும் அப்படிங்கிற ஒரு காதலை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதனால் ஐஸ்வர்யா ஆகட்டும் ஷெவிதாவோட கேரக்டர் சும்மா சொல்கிறோம், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஜெய்க்கு வந்து ஒரு கம்பேக் படம், ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வாரம் ஒரு படம் வந்துட்டு இருக்கு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை வேறு லெவலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் இந்த படம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நமக்கு எந்த காதலுமே இல்லைன்னா ஆக நமக்கு இப்படி ஒரு காதல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற தோணும். காதல் இருந்ததுன்னா அவங்ககிட்ட தைரியமாக காதலாக சொல்லலாம், நான் காலேஜ் படிக்கிற மாதிரி பொண்ணை காதலிச்சேன், ஒரு சில சந்தர்ப்பங்களாக அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஆனால் இப்போவும் எனக்கு மனசில் அந்த காதல் இருக்குது, அது லேடிஸாக இருந்தாலும் சார் ஜென்ஸாக இருந்தாலும் அப்படி ஷேர் பண்ணிக்கலாம். அதற்கான சொல்யூஷனை டேரக்டர் சொல்லியிருக்காரு. எங்கேயுமே லாகிங் இல்லை, போர் அடிக்கல படத்தில், வந்தோம் உட்காந்தோம் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோம் போனோம் அப்படின் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி தேவையான இளைஞர்களுக்கு தேவையான ஒரு காதல் படமாக தான் தீரா காதல் இருக்கும். ஸோ தலைப்பில் சொல்லியிருக்க மாதிரியே காதல் என்றைக்குமே தீராதுங்கிறத அழுத்தமாக சொல்லியிருக்காரு. எல்லாமே சொல்லிக்கலாம், நான் லவ் பண்ணலன்னு எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக நீ உங்கள் ஒய்ஃபோடு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ் லவர் இருந்தாலுமே அவங்க கூட நம்ம கனெக்டாக இருக்கணும், இருக்கக்கூடாதுன்றது வந்து நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது எக்ஸ் லவரை பார்க்கக்கூடாதுன்றது தான் ஃபேமிலியோடு பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட ஃபஸ்ட் லெவலாக ஞாபகம் வரைஞ்சி கல்யாணம் ஆனாலும் சரி அவனாலும் கொஞ்சம் ஃபீலிங் அந்த ஒய்ஃபு தான் லைட்டாக கடுப்பாக இருக்கும். நம்ம வேறு ஒரு லைஃப்பில் இருக்கும்போது அந்த எக்ஸில் வந்து நமக்குள்ளே வந்தால் என்ன ப்ராப்ளம் நடக்கும்ன்றதை தான் அந்த கதையில் சொல்கிறாங்க. ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் வரும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே லவ் இருக்கும். கடைசியாக வந்து ஒய்ஃபுன்னு வந்துட்டோடனே ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டாக பார்ப்பாங்க.
அது வந்து யா எல்லாமே சொல்லிக்கலாம், நான் லவ் பண்ணலான்னு எல்லாருக்குமே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ் லவர் இருந்தாலுமே அவங்க கூட நம்ம கனெக்டாக இருக்கணும், இருக்கக்கூடாதுன்றதை வந்து இவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் கதையும் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த இதுதான், டீட்டெயிலாக பார்த்தா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ் தான், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. மூணு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸ் அதெல்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு இந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ் பாயிண்ட் அதுதான், நீங்கள் ஃபேமிலியோட இருக்கும்போது எக்ஸில் வர பார்க்கக்கூடாதுன்றது தான், ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்கள் ஜெய் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். ஜெய் அவங்க ஒய்ஃப் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சின்ன பொண்ணு ஐஸ்வர்யா ராஜேஷ் கேரக்டர் எல்லாருமே நல்லா இருக்கும். ஆ, ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு ஜி. ஆ இருக்கு ஜி, எல்லாமே கனெக்டாக இருந்துச்சு ஜி. ஒரு 20 ஏஜ் 30 வயசு ஆனாலும் பரவ கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவலாக ஞாபகம் வரும் ஜி. கல்யாணம் ஆனாலும் சரி, அவனாலும் கொஞ்சம் ஃபீலிங் அந்த இன்டர்வல் மாதிரி நான் ஒரு நாள் நல்லா லவ் ஃபீலாக போயிட்டு இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரி போகும். ஆனால் ஓகே, நல்லா கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். வைஃப் தான் லைட்டாக கடுப்பாக இருக்கும், மிச்சப்படி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, ஃபேமிலியாக ஓகே. ஃபேமிலி விட கப்புள்ஸ் உட்காந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மைனஸ் பெருசாலாம் இல்லை ஜி, சும்மா ஒரு ஃபீல் குட்டாக ஒரு மூவி வந்து பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம். ஒரு சில பேர் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகலாம், மிச்சப்படி பெருசாக இதெல்லாம் இல்லை. சும்மா ஓகே, நார்மலாக ஒரு மூவி பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம். இந்த படம் ஏன் பார்க்கணுன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு எக்ஸ் லவ் இருக்கும். அந்த எக்ஸ் லவ் வந்து நம்ம லைஃப்குள்ளே வர முடியாது. நம்ம வேறு ஒரு லைஃப்பில் இருக்கும்போது அந்த எக்ஸ் லவ் வந்து நமக்குள்ளே வந்தால் என்ன ப்ராப்ளம் நடக்கும்ன்றதை தான் அந்த கதையில் சொல்கிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, யாரையும் வந்து பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. இதில் வந்து ஆப்டாக இருக்குது, எல்லாருக்குமே நல்லாயிருக்கு. ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் வரும், ஃபீல் வரும். ஏன்னா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, அதுக்கப்புறம் பிரேக் அப்புறம் வந்து வேறு மாதிரி ஃபீல் பண்ண தோணுச்சு, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு, அப்புறம் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. அதில் எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் நார்மலாக நடக்கிறது தான் அது ஸ்கிரிப்டாகவே பண்ணியிருக்காங்க. அந்த லவ்ன்றது அவன் சாகுறவரையும் கண்டிப்பாக இருக்கும், ஃபஸ்ட் லவ்ன்றது கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போதும், செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் கம்மியாக இருந்தாலும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இல்லை படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ, அதாவது அவங்க கதையை சொல்ல வராங்க, அது வந்து பார்க்குற முடியல, கொஞ்சம் அங்கங்கே போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அந்த ஹீரோயினோட அதான் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆமாம், மியூசிக்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அந்த அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ் லவர் இருந்தாலுமே அவங்க கூட நம்ம கனெக்டாக இருக்கணும், இருக்கக்கூடாதுன்றதை வந்து இவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்குலாம் அந்த மாதிரி ஒன்று கூட இல்லை. இது ஃபேமிலியோடு பார்க்கலாம், அதாவது ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்கணுமானலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு ஒரு போர் அடிக்காமல் ஓரளவுக்கு இருக்குது படம், அவ்வளோதான். சூப்பராக இருக்குன்னா சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது, உண்மையாக நடந்த மாதிரி இருக்குது. நல்லா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தான் இருக்குது, அது உண்மையாக தான் எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு படம். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பாஸ்ட் லவ்ன்றது ஒன்று இருக்கும், அதனால் இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், ஈஸியாக கனெக்ட் ஆகும். முன்னாடி ஒரு காதல்னு காட்டுறதே போய் தானே எல்லாருக்கும். நம்ம நம்ம லைஃப்பில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸும் தெரியும், எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கும். எல்லாமே இது நம்ம ஆட்டோகிராஃப் காலத்துலேயே அதை உடச்சிட்டோம். ஸோ திரும்பி திரும்பி அப்போ காட்டினாங்க இப்போ காட்டினாங்கன்றது தான் கிடையாது. இதில் வந்து உள்ள நியாயத்தை மட்டும் காட்டியிருக்காங்க. நியாயமா காட்ட முடியும், இதுல என்ன உண்மை இருக்கோ அதை காட்டியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது, ரீ ரெக்கார்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இல்லைன்னா ரீ ரெக்கார்டிங்லாம் சரியில்லைனா இந்த படத்தை பார்க்க முடியாது நம்ம. அது ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. எப்படி சொல்ல, ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்குது, கிளியராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேயுமே வந்து கதைக்கு தேவையில்லாத காட்சிகள் எதுவுமே வரலை. ரொம்ப அழகாக ஒரு நாவல் படிக்கிற ஃபீல் இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர் ராஜேஷ் எல்லாரோட ஒரு ஸ்டெப் மேலே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன குழந்தை, ஜெய்யோட ஃப்ரெண்டு, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அவங்க நிறைய லவ் ஸ்டோரி நடிக்கலாம்னு நம்ம நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தாங்க. இது இது வரைக்கும் அவங்க பண்ண ஜானர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக அழகாக இருந்தாங்க, அழகாகவும் நடிக்கிறாங்க.